பாப்பீஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க ரோகிணியில் உங்கள் கே சேனல் இருந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் பாப்பீஸ்னு பேர் வச்சுருக்கேன். இது பிடிக்கலன்னா நீங்கள் ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அந்த பேர் வந்து நான் உங்களுக்கு வச்சிடுறேன். நான் இந்த பேர் தான் செலக்ட் பண்ணி நான் வச்சேன். ஓகேங்களா, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் தான் நான் இங்கே பார்க்க போகிறீங்க. இதில் நான் என்ன ஆயில் யூஸ் பண்ணுறேன், எப்படி ஹேருக்கு மசாஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறீங்க. என்னோடய வாய்ஸ் வந்து இன்றைக்கி கால கொடுமையாக இருக்குது, ஏன்னா வாயில் பேசுகிற மாதிரி தெரியல, எனக்கே தெரியுது மூக்கில் பேசுகிற மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு ரொம்ப கோல்டு, நான் ஒன் டே ஃபுல்லாக வெயிட் பண்ணி கூட பார்த்தேன். இதுக்கு மேலே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் நான் வீடியோ பண்ணிட்டேன். நான் என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 ஸ்பூன் வந்து கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் காஸ்டர் ஆயில், 1 ஸ்பூன் வந்து ஆல்மண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெண்டு மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹாட் வாட்டர் வந்து ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த பவுலை வந்து நம்ம வைக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதை வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா வந்து இப்படி கலக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஆயில் எல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா காஸ்டர் ஆயில் வந்து திக்காக இருக்கும்போது அந்த கோகோனட் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் கூட மிக்ஸ் ஆகாது, அதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஆயில் வந்து ஹாட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், இது வந்து நல்லாவே இருக்கும். அதனால் நான் அப்படி தான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹேரில் எந்த நாட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 பார்ட்டிஷனாக உங்கள் ஹேரை பிரித்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, மூக்குக்கு நேராக கை வைங்க. அதாவது 2 கண்ணுக்கும் சென்டர் ஆஃப் த போர்ஷன், நீங்கள் பொட்டு வைப்பீங்களா அந்த இடத்துல கை வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுக்காமல் மசாஜ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரெஷ்ஷெல்லாம் இறங்கி ரொம்பவுமே ரிலாக்ஸாக இருக்கும். மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பை பண்ணுங்கள். அது அப்படியே பக்கத்தில் வந்து உங்களுடைய புருவம் அந்த இப்படி வளைவு இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கை வச்சு மசாஜ் பண்ணுங்கள். உங்கள் கண்ணுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் கண்ணுக்கு நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டாவே உங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப போன மாதிரி இருக்கும். கண்ணை வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அந்த மாதிரி பண்ணினாவே உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுடைய மசாஜ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆயில் அந்த பவுல்லையே அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஹாட்டாகவே இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பார்ட்டிஷனாக எடுத்து எடுத்து நம்ம வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அப்படி அப்ளை பண்ணுறது ஓகே, பட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நெகோ இருக்குது, உங்களுக்கு நெயில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அப்ளை பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து ஃபிங்கரோட எப்படி சொல்கிறது, ஃபிங்கரில் வந்து அப்ளை பண்ணுங்கள், நெயில் வச்சு அப்ளை பண்ணாதீங்க. ரொம்ப வந்து நான் பார்க்குறதுக்கு நான் ஸ்பீடாக வந்து வீடியோ பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு ரொம்ப வந்து ரஃப்பாக பண்ணுற மாதிரி தெரியலாம். நான் வந்து ரொம்பவுமே வந்து மெதுவாக பண்ணுறேன். அப்படி தான் நீங்களும் பண்ணணும். ஹேர் ஆயிலிங் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா, உங்களுக்காக அந்த 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்லா வந்து அந்த உச்சி தலை இருக்குல்ல, நம்ம சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஆயில் வச்சுட்டே இருப்போம் இல்லையா, அந்த இடத்துல உச்சி தலையில் நீங்கள் ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு அதை உச்சியில் வச்சுட்டு நல்லா கையில் வந்து உங்கள் டிப்பில் வந்து நல்லா மசாஜ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். இதெல்லாம் நான் சொல்கிறதுனால நான் வந்து மசாஜ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டான மெத்தடில் கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் மசாஜ் பண்ணுறவங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டு வரணும். நான் வந்து நமக்கு நாமளே வந்து எந்தெந்த இடத்துல இவ்வளோ ப்ரெஷர் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம எப்படி வந்து மசாஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். டீட்டெயில்டாக வந்து இப்படி தான் மசாஜ் பண்ணும் அப்படின்னா நான் சொல்லித்தரல, ஏன்னா எனக்கு அதுவும் தெரியாது நான் அப்படி சொல்லித்தரதுக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து எந்தெந்த இடத்துல நம்ம மைல்டாக ப்ரெஷர் கொடுத்து நம்ம மசாஜ் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்கும், நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் எந்த இடத்துலலாம் வந்து ஒயிட் கலர் டாட் வந்து வச்சுருக்கணும் அந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து அந்த இடத்துல உங்களோட விரலோட டிப்பில் வந்து நீங்கள் வந்து மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் போது உங்களுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நான் வந்து எல்லா பக்கமும் நல்லா வந்து உங்களோட ஃபிங்கரோட டிப்பில் மசாஜ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, 2 கையும் கோர்த்துட்டு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து நான் அழுத்தி அழுத்தி எடுக்கிறேன். உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நான் வந்து அழுத்துற மாதிரி தெரியும், நான் அப்படி பண்ணலை, லைட்டாக தான் பண்ணுறேன். சில பேர்த்துக்கு வந்து பின்தலை வந்து வலிக்கும், சில பேர்த்துக்கு கழுத்து வலிக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள், அதாவது உங்கள் ஹெட் ஆயில் மசாஜ் பண்ணும்போது நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மேலே ஆயில் வைக்கிறீங்களோ அதே அளவு கீழேயும் ஆயில் வைங்க, அப்போ தான் கீழே இருக்க முடி வந்து ஒரு ஸ்பிட்டன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக கீழேயும் நல்லாவே ஆயில் வைங்க. நீங்கள் உங்கள் ஹெட்டில் நல்லா ஹேர் ஆயில் வச்சு மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்து காது ஓரங்கள் தான் இப்போ காமிக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் 2 சைடும் மசாஜ் பண்ணுங்கள். அப்படி மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸால் ரிலீஃப் ஆகும், நல்லா தூக்கம் வரும். ஏன்னா அந்த இடத்துல பிட்யூட்ரி கிளாண்டுக்கு போகிற நர்வ்ஸ் வந்து இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே ரிலாக்ஸான ஃபீல் வந்து கொடுக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஹேர் ஆயில் பண்ணும்போது நான் சொன்ன இடத்துலலாம் நீங்கள் லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களோட
உங்களோட விரலோட டிப்பில் வந்து நீங்கள் அப்படியே நான் காமிக்கல உங்களுக்கு தெரியும், மேலேருந்து அதாவது ஹெட்டோட மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே மசாஜ் பண்ணிகிட்டே கீழே கொண்டு வாங்க. மேலேருந்து கீழே மசாஜ் பண்ணிட்டு கீழே கொண்டு வாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே ஸ்ட்ரெஸ் எல்லாம் கீழே இறங்கும். அவ்வளோதான் மசாஜ் வந்து உங்களுக்கு முடிஞ்சுது. நான் வந்து என் ஹேருக்கு வந்து ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் பன் மாதிரி போட்டுட்டேன். நீங்கள் வந்து உங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிபி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்கள் ஹேர் வந்து அந்த டைமில் ரொம்ப வந்து சென்சிட்டிவாக இருக்கும். சிபி யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக உங்கள் வந்து முடி வந்து வந்துடும். அதனால ஒரு 1 hour to 2 hour நீங்க வந்து சீப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து 1 hour to 2 hour கழிச்சு வாஷ் பண்ணா பண்ணிக்கலாம். இல்ல வந்து நான் 1 day ஃபுல்லா அப்படியே விடுறதுனா கூட விட்டுக்கலாம். இல்ல எனக்கு இந்த ஆயில் எல்லாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க அது கூட வந்து கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி இந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இதுதான் வந்து எல்லாத்துக்கிட்டே அவைலபிளா இருக்கும். ஹெர்பல் ஹேர் ஆயில் கூட ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ற வீடியோவும் நான் நம்ம சேனல் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குற, செக் பண்ணி பாருங்க. என்னோட மூச்சு கொஞ்சம் வந்து ரொம்ப கண்ட்ராவியா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஆயில் வந்து உங்களோட ஸ்கால்புக்கு வந்து நீங்க யூஸ் பண்றீங்க அப்படிங்கறது முக்கியம் இல்லை. நீங்க எப்படி வந்து அந்த அதை வந்து அப்ளை பண்றீங்க அப்படிங்கறதா முக்கியம். சில பேர் வந்து டக்குன்னு ஒரு ஆயில் எடுத்துட்டு இப்படி இப்படி போட்டுட்டு தேய்ச்சிட்டு போயிருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. ஒரு 10 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க நல்லா வந்து மசாஜ் பண்ணிட்டீங்கனாவே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படி ஒரு ஃப்ரீயா ஃபீல் ஆகும். அப்பவே உங்களுக்கு தலையில இருக்கிற பாரம் எல்லாம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு அப்படிதான் இருக்கு. இப்போ நான் எப்பவுமே எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்றதை விட எனக்கு வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்றது ரொம்ப பிடிக்கும். நீங்க பண்றதை விட இன்னொருத்தர் உங்களுக்கு பண்ணி விட்டாங்கன்னா அதை இதை விட சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். இது வந்து இந்த ஹேர் ஆயில எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. உங்க ஹேருக்கு வந்து நீங்க நல்லாவே மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணீங்கன்னாவே நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ஷேர்